அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் மம்மி டெய்லர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ரெண்டு ஸ்லீவ் டிசைன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து நீங்கள் ப்ளவுஸு, சுடிதாரு, மேக்ஸி ட்ரெஸ்ஸு, ஃப்ராகு, நீங்கள் எதுக்கு வேணாலும் இந்த ஸ்லீவ் டிசைன்ஸை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய ஷார்ட் ஸ்லீவ் பேட்டர்ன் வந்து ஒன்று போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து பேப்பரில் போட்டாலும் சரி, அல்லது டைரெக்டாக லைனிங்கில் கட் பண்ணாலும் சரி, நான் வந்து லைனிங்கில் என்னுடைய அளவுக்கு நான் வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை விட ஹைட்டில் ஒரு 4 இன்ச்சும் அகலத்தில் ஒரு 10 இன்ச்சஸும் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. நம்ம ஃபோல்டு பண்ணி போடும்போது நமக்கு ஒரு 5 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம மெயின் பீஸில் வந்து மேலே கீழே சென்டரில் வந்து ஒரு நாச் போட்டுக்கோங்க. இதை எடுத்து வச்சுட்டு இதில் சென்டரில் வந்து நம்ம பால் மாதிரி ஒரு டிசைன் வைக்க போகிறோம். இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா, நான் இந்த மாதிரி ஸ்கொயர் பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஸ்கொயர் பீஸ் வந்து நீங்கள் ஒரு 1.5 இன்ச்சில் நீங்கள் கட் பண்ணிங்கனாலும் போதும். இதுக்குள்ளே வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் வேஸ்ட் கிளாத்தில் சின்ன சின்ன பீசஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் காட்டன் பால்ஸ் வந்து நமக்கு கடைகளில் கிடைக்கும். நீங்கள் காட்டன் பால் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது இன்னுமே ஈஸியாக இருக்கும். ஸோ காட்டன் பால் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வேஸ்ட் கிளாத்தில் கூட நீங்கள் அதை செய்யலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா நம்ம வேஸ்ட் கிளாத்தை நல்லா கையிலேயே டைட்டாக உருட்டி அதை சென்டரில் வச்சு இந்த மாதிரி நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு, இதுக்கப்புறம் நூல் வச்சு நீங்கள் சுற்றி எடுத்துக்கோங்க. அந்த நூல் வந்து ஒரு 7-8 தடவை நல்லா டைட் பண்ணி சுற்றிக்கோங்க. கரெக்டாக அந்த பால் வந்து நமக்கு தெரிகிற மாதிரி நல்லா டைட்டாக வந்து சுற்றிக்கோங்க. இதே மாதிரியே உங்களுக்கு எத்தனை பால்ஸ் வேணுமோ அவ்வளோவும் நீங்கள் வந்து சுற்றி எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 4 பால் அளவுக்கு நான் வைக்கிறேன். இது வந்து உங்களுடைய ஸ்லீவோடைய ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நெருக்கமாக வைக்கிறீங்களா, அல்லது கேப்பிட்டு வைக்கிறீங்களா அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஓகேவா? இதில் வந்து நம்ம அந்த டைட்டாக நூலில் சுற்றுறது தான் நமக்கு இதில் ரொம்ப முக்கியம். இது வந்து நம்ம லூஸாக சுற்றிட்டோம் அப்படின்னாலோ, அல்லது ரொம்ப மேலே ஏற்றி சுற்றிட்டோம் அப்படின்னாலோ அது சரியாக வராது. அதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ நான் 4 பால் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் ஏற்கனவே நம்ம சென்டர் நாச் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல நாம் இதை வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து உங்களுக்கு சென்டர் தெரியணுன்னா இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. இதில் வந்து கரெக்டாக நீங்கள் வச்சு தைச்சிக்கோங்க. இதுக்கு நீங்கள் 1 சைட் கைடு யூஸ் பண்ணனாலும் யூஸ் பண்ணலாம், இல்லை அப்படியே 2 சைட் ஃபுட்லேயே நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். ரொம்ப கைடை மேலே தூக்கிட்டிங்கன்னா லூஸ் விழுந்துடும், சுருக்கம் அடிக்கும். ஸோ கைடை வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணிகிட்டே வந்துட்டு நீங்கள் இதை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. நிறைய பேர் இதை ஸ்டிச் பண்ணும்போது ஃபினிஷிங் சரியாக வரல அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ கைடை ஃபுல்லாகவும் மேலே தூக்காமல் கொஞ்சம் லைட்டாக தூக்கின மாதிரி வச்சுட்டே நீங்கள் வந்து அதை ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சரியாக வரும். அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் தையலை வந்து பெரிய தையலாக வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது அதை கவர் பண்ணுற மாதிரி அப்படியே நம்ம ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ணி ஜாயின் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணும்போது உங்களுக்கு அது உள்பக்கம் வந்து அந்த பிசுறு தெரியாது நமக்கு. அந்த பால் எக்ஸ்ட்ரா பீசஸ் வந்து கட் பண்ணோம் இல்லையா, அது வந்து நமக்கு தெரியாமே போயிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலேயே அந்த எஜ்ஜிலேயே நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. இதில் இந்த 2 தையல் அந்த பால் வச்சு அட்டாச் பண்ணும்போது, இப்போ படிமான தையல் போடும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நீட்டாக வந்து வரும். அதுக்கடுத்து சென்டரில் இருந்து முன்னே பின்ன ஒரு ஒவ்வொரு இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து நம்ம கீழே ஃப்ளீட்ஸ் வைக்கிறதுக்காக. இது நம்ம பேட்டர்ன் போட்டும் நம்ம செய்யலாம், பட் பேட்டர்ன் போடுறதுக்கு டைம் இல்லை, அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் தைச்சிக்கலாம். இப்போது இந்த பக்கம் ஒரு 8 இன்ச், இந்த பக்கம் ஒரு 8 இன்ச்சுக்கு ஒவ்வொரு இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். இதில் 1 விட்டு 1 அந்த மாதிரி வச்சு நான் இந்த மாதிரி ஒரு 3 ஃப்ளீட்ஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன். இதே மாதிரி 2 பக்கமும் நம்ம 3 ஃப்ளீட்ஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து வச்சுக்கலாம். இது வந்து நீங்கள் அசையாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் பின் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். அதே மாதிரி கீழே வந்து கீழேருந்து ஒரே இடத்துலேருந்து 3 ஃப்ளீட்ஸும் வர மாதிரியும் வைக்கலாம். கொஞ்சம் கேப் விட்டும் நம்ம வந்து வைக்கலாம், அது நம்மளுடைய விருப்பம்தான். இப்போ நான் இந்த மாதிரி 2 பக்கமும் 3 ஃப்ளீட்ஸ் வச்சு அதை நல்லா அயன் பண்ணிக்க விட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் கேப் விட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா லைட்டாக கேப் விட்டு இந்த மாதிரி வச்சுட்டு அதை அப்படியே ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கோங்க அந்த இடத்துல. இப்போ இதோட நம்ம ஃபினிஷ் பண்ணுறதுனால ஃபினிஷ் பண்ணலாம், இல்லை இதுக்கு கீழே வந்து நீங்கள் ஒரு பைப்பிங்கோ அல்லது ஒரு ஃப்ரில் மாதிரியோ அல்லது ஒரு பார்டரோ வச்சு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் கொடுக்கலாம். அது வந்து நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி தான், நம்மளுடைய விருப்பம்தான். ஓகேங்களா? இப்போ இதில் நம்ம கீழே வந்து ஸ்டிச்சஸ் போட்டுட்டோம். இதில் நம்ம ஏற்கனவே லைனிங் வந்து சரியான அளவில் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 4 இன்ச்சு அல்லது 5 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்க ஹைட் வந்து நமக்கு இதில் போயிடும். இதில் வந்து நீங்கள் அப்படியே லைனிங்கை மேல் பக்கமாக வச்சு அடித்து உள்பக்கமாக நீங்கள் திருப்பி எடுத்துக்கலாம். இப்போ நான் கீழே வந்து ஸ்டிச்சஸ் போட்டுட்டு கீழே இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்ட்ரா பீசஸை நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி லைனிங்கை வந்து அப்படியே திருப்பி விட்டு ஒரு படிமான தையல் அப்படிங்கிறது போட்டுக்கோங்க.
ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இதுக்கு கீழே நீங்கள் அந்த பால் மாதிரி நம்ம வச்சோலேயே அது வந்து நம்ம ஸ்லீவ் ஓப்பன் ஃபுல்லாக வைக்கலாம், அல்லது பைப்பிங் வைக்கலாம், அல்லது பார்டர் வைக்கலாம். அது எல்லாமே நம்மளுடைய விருப்பம்தான். கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்துக்கலாம். பட் இந்த ஸ்லீவுடைய பேட்டர்ன் வந்து இதுதான். இந்த ஸ்லீவ் வந்து நம்ம இப்படி தான் ரெடி பண்ணணும். இதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளுடைய விருப்பம், கஸ்டமருடைய விருப்பம். ஓகேவா? இப்போ உள்பக்கமாக திருப்பி விட்டு கீழே வந்து எஜ்ஜில் வந்து ஒரு தையல் அப்படிங்கிறத போட்டு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பேக் சைடு திருப்பி விட்டுட்டு நம்ம அந்த லைனிங்கை சுற்றிலும் நம்ம ஒரு தையல் போடணும். அப்போ வந்து இந்த ஃப்ளீட்ஸ் நழுகாமல் இருக்கிறதுக்கு ஒரு பின் வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுற்றிலும் ஸ்டிச்சஸ் போட்டு விட்டுட்டு நம்ம மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பீசஸையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பட் இந்த மாதிரி நீங்கள் ஸ்லீவ் டிசைன்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் நார்மலாக ஒரு ப்ளவுஸ் எடுக்கிறத விட ஒரு 20 பாயிண்ட் அல்லது 30 பாயிண்ட் அவங்களுடைய சைஸுக்கு தகுந்த மாதிரி கிளாத் வந்து எக்ஸஸாக தேவைப்படும். அது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நார்மலாக ஒருத்தவங்களுக்கு இப்போ 80 பாயிண்ட் தேவைப்படுது அப்படின்னா, அவங்களுக்கு நீங்கள் ஸ்லீவுக்கு இந்த மாதிரி டிசைன் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு 20 பாயிண்ட் எக்ஸ்ட்ராவாக ஒரு மீட்டராக எடுத்துக்க சொல்லுங்கள். அல்லது உங்களுக்கே நீங்கள் தைக்கிறீங்கனாலும் அந்த மாதிரி நீங்கள் எடுங்க. ஓகேவா? இப்போ இந்த டிசைன் வந்து நான் இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் டிசைன் வந்து என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாங் பஃப் ஸ்லீவ் மாதிரி தான் வரும். சென்டரில் மட்டும் நமக்கு பஃப் வரும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கிறது இந்த ரெண்டு ஸ்லீவும் தான். இப்போ இதில் உங்களுடைய நான் வந்து எல்போ ஸ்லீவ் அளவுக்கு நான் கட் பண்ணுறேன். எல்போ ஸ்லீவ் வந்து உங்களுக்கு நார்மலாக 10 இன்ச்சஸ் வரும். 9-11 இன்ச்சஸ் வரைக்கும் வைக்கிறதே எல்போ வரைக்கும் நமக்கு வரும், அவங்கவுங்க ஹைட்டை பொறுத்து. நான் வந்து 10 இன்ச் எடுக்கிறேன். கீழே வந்து கரப்பக்கம் இருக்கிறதுனால கீழே மடிச்சு தைக்க போகிறது இல்லைங்கிறதுனால நம்ம மேலே ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்கு மட்டும் ஒரு 1/2 இன்ச் சேர்த்து 1.5 இன்ச் நான் மார்க் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஃபோல்டட் சைட்லேருந்து உங்களுக்கு கேப் ரவுண்டு எவ்வளவோ, ஸ்லீவுக்கு நம்ம கேப்புடைய அகலம் எவ்வளோ வைப்போமோ அந்த அகலம் வச்சுக்கோங்க. அதில் ஒரு லைன் வந்து போட்டுட்டு உங்களுக்கு ஆர்ம் ஹோல் ரவுண்டு எவ்வளோ தேவையோ அதை விட ஒரு 1/2 இன்ச் கம்மி பண்ணி இந்த மாதிரி மார்க் வந்து பண்ணிக்கோங்க. நம்ம கேப் ரவுண்டு மார்க் பண்ண இடத்துல அதில் வந்து நீங்கள் நார்மலாக ஸ்லீவ் வந்து ஒரு பேட்டர்ன் வந்து போட்டுக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி கீழே வந்து ஸ்லீவ் ஓப்பன் எவ்வளவோ நீங்கள் அதை மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 5 இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் பண்ணுறேன். நீங்கள் ப்ளவுஸுக்காக இருந்தால் கொஞ்சம் ஃபிட்டாக போட்டுக்கலாம். இதுவே மேக்ஸிக்கு ஃப்ராகுக்கெலாம் தைக்கிறீங்கன்னா கொஞ்சம் லூஸ் வச்சுக்கலாம் ஸ்லீவில், அவ்வளோதான். மற்றபடி இதுக்கும் அதுக்கும் பெருசாக எந்த டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. பேட்டர்ன்லாம் நீங்கள் ஒரே மாதிரியே போடலாம். இப்போ ப்ளவுஸுக்கு பேட்டர்ன் போடுறீங்கன்னா கொஞ்சம் நம்ம நார்மலாக ப்ளவுஸுக்கு என்ன வைப்போமோ அதையே வச்சுக்கோங்க. அதே பேட்டர்னை வச்சு நீங்கள் ஒரு சுடிதாருக்கோ ஒரு ஃப்ராகுக்கோ கவுனுக்கோ நீங்கள் போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு லூஸ் வச்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம நார்மலாக ஒரு ஸ்லீவ் பேட்டர்ன் போட்டதுக்கு பின்னாடி இதுக்கு மேலே ஹைட் வந்து நான் ஒரு 3.5 இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஒரு 4-4.5 இன்ச் வரைக்கும் கூட இந்த ஹைட் அப்படிங்கிறது நீங்கள் எடுக்கலாம். நல்லா தூக்கிட்டு வேணும்னா இன்னும் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த ஆர்ம் ஹோல் ரவுண்டு வரைஞ்சதில் சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணி, இப்போ மேலே நம்ம எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணதில் இருந்து இந்த சென்டர் பாயிண்ட் வரைக்கும் இந்த மாதிரி வளைவாக வந்து நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம எப்படி கட் பண்ணுறேனோ நான் அதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல கரெக்டாக அந்த வளைவு வந்து சரியாக வர மாதிரி லைட்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் சென்டர் நாச் போட்டுக்கோங்க. ஆர்ம் ஹோல் கிட்ட வரக்கூடிய நாச்சஸ் போட்டுக்கோங்க. நீங்கள் உள்வளைவு கட் பண்ணணும்னா லைட்டாக வந்து நீங்கள் உள்வளைவும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி கீழே ஸ்லீவ் ஓப்பன்லேருந்து மார்க் பண்ணியிருக்கிறதையும் நீங்கள் அப்படியே கிராஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு பேட்டர்ன் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து இப்போ சென்டர் பாயிண்டில் இருந்து ரெண்டு பக்கமுமே ஃப்ளீட்ஸ் வந்து நம்ம ஒரு 4-4 ஃப்ளீட்ஸ் அப்படிங்கிறது நான் வைக்கிறேன். 4-5 ஃப்ளீட்ஸ் வரைக்கும் நம்ம வைக்கலாம். அதுவே நமக்கு போதுமானதாக இருக்கும். இதை விட உங்களுக்கு ஃப்ளீட்ஸ் அதிகமாக வேணும்னா நீ நான் சொன்ன மாதிரி இந்த ஹைட் வந்து நீங்கள் அதிகப்படுத்தணும். இப்போ நான் ஒரு 4 ஃப்ளீட்ஸ் வச்சு நான் பண்ணிக்கிறேன். இந்த ஃப்ளீட்ஸ் எல்லாமே சென்டர் பார்த்த மாதிரி தான் இருக்கணும். சென்டர்லேருந்து முன்ன பின்ன ரெண்டு பக்கமுமே நம்ம ஃப்ளீட்ஸ் வைக்கிறோம். இந்த ரெண்டு ஃப்ளீட்டுமே நமக்கு சென்டர் பார்த்த மாதிரி தான் நமக்கு இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நான் ரெண்டு பக்கமும் 4-4 ஃப்ளீட்ஸ் வச்சு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இதில் மேலே உங்களுக்கு கொஞ்சம் சைஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதை சைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பஃப் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். மேலே மட்டும் தூக்கிட்டு இருக்கும். கீழேலாம் நமக்கு கை ஃபிட்டிங் சரியாக இருக்கும். இப்போ இந்த ஸ்லீவ் வந்து நான் ஒரு லாங் கவுனுக்கு வந்து நான் வச்சு ஃபிட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சாரியிலேருந்து ஸ்டிச் பண்ணது. கீழே வந்து 16 இன்ச் பேனல் வந்து போட்டு மேலே வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு யூனிக் வச்சுருக்கேன். ஃப்ரண்ட்டில் வந்து ஓப்பன் வச்சு ஹூக் வந்து வச்சுருக்கோம். அதே மாதிரி ஸ்லீவுக்கு வந்து பார்டர் வந்து டபுள் பார்டர் கொடுத்து சென்டரில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஒரு பார்டருங்கிறப்ப ஷார்ட் ஸ்லீவாக வரும் அப்படிங்கிறதுனால இன்னொரு பார்டர் கீழே அட்டாச் பண்ணி இந்த ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணி
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.